ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், பால், முந்திரி, சர்க்கரை, நெய், அப்புறம் தண்ணி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நெய்யில் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு கண்டெய்னருக்கு எடுத்து மாற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பேன் வச்சுட்டு திருவி வச்சு கேரட்டை அதில் சேர்த்துக்கலாம். 100 ml தண்ணியும் 200 ml பாலும் இதில் ஊற்றி ஒரு மூடி போட்டு நம்ம இதை 5 minutes அப்படியே வேக வைக்கலாம். இப்போ 5 minutes ஆகிடுச்சு, நம்ம மூடியை திறக்கலாம். தொடர்ந்து அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டதுனால இது திருப்பி தண்ணியாகிட்டு இருக்கோம். இதுலேயே நம்ம கேரட் வந்துடும். இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். அப்பப்போ ஒரு ஸ்பூனாக நெய் விட்டு விட்டு கலரிட்டே இருக்கணும். நெய் எடுத்துக்கோ. இங்கே பாருங்க, எடுத்து வச்சிருந்த எல்லா நெய்யும் காலி ஆயிடுச்சு. முதல்ல நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே கோதுமை கருப்பட்டி அல்வா பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை பார்த்துருங்க. நம்ம கேரட் அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ சாய் சமையல்.